வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோட தலைப்பு நேரத்தை காக்கும் நிதானம் அப்படின்ற ஒரு தலைப்பு தான். இந்த வீடியோ உங்களுக்கு நான் சிவகுமார் வழங்குவது திங்க் பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் சேனல். ஞாபகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நேரத்துக்கும் நிதானத்துக்கும் என்ன தான் சம்மந்தம்? ஸோ இந்த நேரத்தை நம்ம எப்படி நிதானத்து மூலமாக காப்பாற்றுறது அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நேரம் அப்படின்றதுனா நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு அதுக்கான எடுத்துக்கொள்ளப்படுற நேரத்தை வந்து நம்ம நேரம்னு சொல்கிறோம். இந்த நேரம் வந்து நம்ம சரியாக அந்த வேலையை செஞ்சோன்னா நேரம் வந்து குறுகும். அதுவே நம்ம வந்து அந்த வேலையை வந்து ரொம்ப பெருசாகவும் தப்பு தப்பாகவும் செஞ்சால் என்ன ஆகும்னா அதோடய நேரம் வந்து அதிகமாகிட்டே போகும். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலையை நிதானமாக செய்கிறதுக்கும் நம்ம நேரத்தை காக்கிறதுக்கும் இருக்கிற ஒரு சம்மந்தம் கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நேரத்தை ஷார்ப் பண்ணணும், ஷார்ட் பண்ணணும், ஒரு வேலையை நம்ம வேகமாக முடிக்கணும், அதிகமான தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்னா அந்த வேலையை நம்ம சரியாக பண்ணணும். அதுக்கு உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஆரியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாப்புல. அந்த ஆரியன்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப நாளாக வந்து பலாப்பழம் சாப்பிடணும் ஆசை. ஸோ அப்போ ஒரு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலாப்பழம் இருக்குது. இவர் வந்து அவசரத்தில் என்ன பண்ணுறாரு, வேக வேகமாக அந்த மரத்தில் ஏறுறாரு. மரத்தில் ஏறி பலாப்பழத்தை பறிச்சிடுறாரு. பலாப்பழத்தை பறிச்சுட்டு அந்த பலாப்பழத்தை வந்து எப்படியாவது வேகமாக சாப்பிட்டாலும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஓங்கி ஒரு பாறாங்கல் அடிக்கிறாரு. அடித்த உடனே அது பொழந்துட்டு கீழே வந்து மலையடி வரது, அங்கேருந்து கீழே உழுந்து போயிடுது, உருண்டு போயிடுது பழம். உருண்டு பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இவர் கீழே போகிறதுக்குள்ளே அந்த கிராமத்தில் இருக்கிற பசங்க நிறைய பேர் வந்து அந்த பலாப்பழத்தை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரே ஒரு பலாப்பழம் தான் இருந்துச்சு, வேறு வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு போயிட்டார். இந்த மாதிரி போயிட்டுருந்த ஆரியன் வந்து ஒரு நாள் என்ன பண்ணார், அவருக்கு வந்து அதாவது தற்காப்பு கலைகள்லாம் வந்து கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ராமர் அப்படின்ற ஒரு குருவை போய் சந்திக்கிறார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு, ஐயா ஐயா, நான் வந்து தற்காப்புகளெல்லாம் கற்றுக்கணும், எனக்கு வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே ராமர் ஐயனா சொல்கிறாரு, இதை கற்றுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னவுடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ வருஷம் ஆகுமா, அதுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இல்லை, நான் அவசரமாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரியன் சொல்கிறாரு. சொன்ன உடனே, அப்படியாப்பா, சரிப்பா, ஒரு நாளைக்கு நீ எவ்வளோ நேரம் வந்து இது செய்வே அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, ஐயா ஒரு நாளைக்கு நான் 2 மடங்காக நான் வந்து பயிற்சி பண்ணுறேன், நான் ரொம்ப அதிகமாக பயிற்சி பண்ணுறேன், அதிகமாக நேரத்தை ஒதுக்கி நான் செய்கிறேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி நான் பயிற்சி செஞ்சால் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன் கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரியாக நீங்கள் பண்ணனா ஒரு 10 வருஷம் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து இவர் ஷாக் ஆகிறாரு, ஆரியன் வந்து, என்னது 10 வருஷம் ஆகுமா, எப்படியா, நான் தான் ரொம்ப அதிகமாக ஹார்ட் ஒர்க்லாம் போடுறேன், ஏன் வந்து எனக்கு 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே அதுக்கு அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து அவசரமாக இதை கற்றுக்கிறப்பா, அதனால் வந்து நீ இதில் வந்து நிறையா தப்பு நீ செய்வ, ஸோ நீ செய்கிற தப்பை திருத்துறதுக்கே 5 வருஷம் ஆகும், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவொடனே அப்போ தான் வந்து ஆரியனுக்கு புரிஞ்சுது, நம்ம வந்து ஒரு வேலையை நிதானமாக செஞ்சால் தான் அது வந்து வெற்றிகரமாக முடியும், நம்ம நேரத்தையும் வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும். நாம் அவசரமாக செஞ்சால் அதில் பல தப்புகள் செய்வோம், அது மூலமாக வந்து நம்மளுடைய நேரம் வந்து விரயமாகவும் நமக்கு வர வேண்டிய பலன்களும் வந்து தள்ளி போடப்படும் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறார். இந்த டைமில் வந்து அந்த பலாப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து அந்த கதையை நினச்சி பார்க்குறாரு, ஐயோ நம்ம அன்றைக்கி வந்து பலாப்பழத்தை ஒழுங்காக அவசரப்படாமல் பொறுமையாக சாப்பிட்ருந்தா எல்லாத்தையுமே நாமளே சாப்பிட்ருக்கலாம், நம்ம அவசரத்தில் தான் வந்து பலாப்பழமும் போச்சு விஷயத்தை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ நீங்களும் வந்து இந்த விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எந்த வேலையை செஞ்சாலும் நிதானமாக செய்யுங்க, பொறுமையோடு செய்யுங்க, கண்டிப்பாக வந்து அந்த விஷயம் வந்து வெற்றி அடையும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து போல் நம்மளுடைய 3 சேனல் இருக்குது, யூடியூப் சேனல், அதாவது டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் யூடியூப் சேனல். அதில் உங்களுக்கு தேவையான டிஎன்பிஎஸ்சி வீடியோ ஷார்ட்கட் வீடியோஸ்லாம் இருக்கும், போது பார்த்து பயனடைங்க. அது மட்டும் இல்லாமல் லாலைட் தமிழ் இதில் வந்து ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் போன்ற லா சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் இருக்கும், ஸோ பார்த்து பயனடைங்க. மேலும் வந்து ஈஸி இங்கிலீஷ் தமிழ் யூடியூப் சேனல், இதில் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிடையாது வீடியோஸ்லாம் வந்து கிடைக்கும், ஸோ பார்த்து பயனடைங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த நம்ம மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.